ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தலை ஆடி, அதாவது மேரேஜ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வர ஆடி மாசம் தலை ஆடி. இன்னைக்கு ஆடி ஒண்ணு. அம்மா வீட்டில தான் நான் வந்து இருக்கேன். முன்னாடி வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்காரர் வந்து வேலையை முடிச்சுட்டு காலையில தான் வந்தாரு. தலை ஆடி அப்படின்னும் போது மாமியார் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா விருந்து வைப்பாங்க. அம்மா வந்து அங்க ரெடியா வந்து விருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. தெரியல, வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் ரெடி பண்ணி இலையில எல்லாம் பரிமாறி வச்சுட்டாங்க. நீங்க சாப்பிட வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எட்டி பார்த்த எல்லாம் இருக்கா அப்படின்னு. அப்புறம் அவ்வளவுதான், சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு. 4 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போகணும். வேலைக்கு போயிட்டு அப்படியே அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வீட்டுக்கு போயிடுவாரு. அப்புறம் நான் வந்து இங்கே இருந்துக்குவேன். அப்பப்ப நானும் போயிட்டு வருவேன் தான். ஏன்னா வீடு வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கணும்ல, கிளீன் பண்ணணும். அப்புறம் ஒரு நாள் போய் சமைச்சு கூட வச்சுட்டு வரலாம் காலையில, இல்லைன்னா இங்கே வந்துடுவார் வீட்டுக்காரர். கொஞ்சம் மாறி மாறி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ என்னென்ன அம்மா வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மா வந்து ரெண்டு பேத்துக்கும் இலையில வந்து பரிமாறி வச்சுட்டாங்க. பரிமாறினதுக்கு அப்புறமா வந்து உட்காந்து சாப்பிடுங்க, அப்புறம் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு. என்னென்னு பார்க்கலாம். சாதம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சாம்பார் பண்ணியிருக்காங்க. கூடவே கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, அதாவது சேனக்கிழங்கு புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சேனக்கிழங்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணியிருக்காங்க. ஊறுகாய், உப்பு, பாயாசம், மெதுவடை, பீட்ரூட் பொரியல், கோஸ் கூட்டு, ஸ்வீட் வந்து வச்சுருக்காங்க. ஜாங்கிரி, அப்புறம் மைசூர் பாக். ஃபுல்லாக வச்சா சாப்பிட மாட்டேன்றதுனால கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவே பெருசுன்றதுனால. வாழைப்பழம், கேரட் அல்வா வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இதுதான் விருந்து. சிம்பிள் இல்லை, நல்லாவே செஞ்சுருக்காங்க. இப்போ இதை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்காரர் வேலைக்கு கிளம்ப போகிறாரு. எங்கள் தலை ஆடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து போயிட்டுருக்கு. காலையிலே நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு பேரும், மூணு பேர், அப்பா வந்தார், வீட்டுக்காரர் அங்கேருந்து வீட்டிலேருந்து வந்தார் வேலைக்கு போயிட்டு. நான் வந்து அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அப்பா வந்து கூப்பிட்டு போனார். நடுவில் ஒரு கோவில், அவருந்து வரத்துக்கும் நாங்கள் போகிறதுக்கும் ஒன்றா மீட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் வந்து போயிடுச்சு. காலையில் வீட்லேயே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாமே அதெல்லாம் வந்து காட்ட வேணாமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் மதிய விருந்துக்கு அம்மா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருந்து வந்து சாப்பிட்டுட்டு தலை அடியே முடிஞ்சிட போகிறோம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தலை அடி. எங்களுக்கு முக்கியமாக சேலம் சைடு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சுடுவாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் வந்து தேங்காய் சுடுற பழக்கம் இருக்குது. ஆடி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால அம்மா வீட்டில் வந்து எங்களுக்கு வந்து அரக்கோணம் சைடு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் சுடுற பழக்கம்லாம் இல்லை, அதனால விட்டுட்டோம். நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாமியார் வீட்டுக்கு தான் நான் வந்து அங்கே தான் இருப்பேன். எங்கள் மாமியார் வீட்டில் இருப்போம். அப்போ வந்து தேங்காய் சுடுறதெல்லாம் வந்து நாங்கள் வந்து காட்டுறோம் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் எடுத்த கிளிப் வந்து ஒன்றே ஒன்று இருக்குது, அது வந்து காட்டில் நெருப்பில் சுடுற மாதிரி மட்டும்தான் இருக்கும், அது ஃபில் பண்ணுறதெல்லாம் இருக்காது. அந்த கிளிப் வேணால் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். எங்கள் அம்மா வீட்டில் தலை அடி இப்படி தான் வந்து போகும். முக்கியமாக ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்கணுமா, அது வந்து நாங்கள் கிளம்புறப்ப, அதாவது ஆடி மாதம் முடிஞ்சு வீட்டுக்காரர் வந்து கூட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் வீடியோ போட்டிருந்தேன் மாமத்தியம், அதில் கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளைக்கு வந்து தேங்காய் பால் நான் ரெசிபி போட்டிருக்கேன். அந்த தேங்காய் வெள்ளிட்டம்ல இருக்கு, தேங்காய் பால் அரைச்சி கொடுத்துலாம் நினச்சிட்டேன் நானும். சாப்பாடு போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சொல்லுவாங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க வீட்டுல யாருக்காச்சும் தலாடி இந்த மாதிரி போச்சா, இல்ல நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க, உங்க ஊர் சைட்ல என்ன மாதிரி தலாடி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தேங்காய் சுடுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு அந்த மேல இருக்கிற அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு அந்த குடுமையை எடுத்துட்டு ஒரு கண்ணு மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள இருக்கிற தேங்காய் தண்ணியை ஒரு கிளாஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேல கொஞ்சமாக மஞ்சளை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பொருள்லாம் சேர்த்து ஃபில் பண்ண போகிறோம். ஒரு பிளேட்டில் பச்சரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச பச்சரிசியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துட்டு பாசிப்பருப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எள் கொஞ்சம் சேர்த்துட்டு அவல் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கணும். ரொம்ப முக்கியமாக அவல் தான் வந்து நம்ம சேர்க்கணும். இது கூட கொஞ்சம் இனிப்புக்காக வெள்ளத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கணும். வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு
இந்த கலவையை தேங்காய்க்குள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஒரு முக்கால் பாகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ்குள்ளே போட்டு ஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போது மீதி இந்த கால் பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் தண்ணியை சேர்த்துக்கணும். உள்ளே சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் கொஞ்சம் வெந்து வரணும், அதுக்காக ஃபுல்லாக தேங்காய் தண்ணியை சேர்த்துட்டு அந்த ஹோல்ஸுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி குச்சி வச்சுக்கணும். இந்த குச்சி பேர் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்ச மரம் குச்சின்னு சொல்லுவாங்க. அந்த அழிஞ்ச மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சி வந்து எடுத்து ரெடி பண்ணி வைப்பாங்க. நாங்கள் சிட்டியில் இருந்தப்போ வந்து ஒரே ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணோம். சிட்டியில் இருக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெளியிலலாம் விறகுலாம் கிடைக்கல சுடுறதுக்கு, அதனால் கேஸ்லேயே இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இது போல் நம்ம விறகு வச்சுட்டு அதை பற்ற வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு மூட்டிட்டு சுடுறது ரொம்ப நல்லது, சேஃப்டியும் கூட. இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் வீட்டில் போன வருஷம் எடுத்த கிளிப் தான் இது. அங்கே வீட்டில் வந்து இந்த மாதிரி தேங்காய் சுடுற பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஆடி ஒன்று அன்னைக்கு. அந்த கிளிப் தான் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் சுட்டதுக்கப்புறமா அதை உடச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த தேங்காய் அந்த பூர்ணமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளையாருக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிடுவாங்க. இப்படி தான் ஆடி ஒன்று அன்னைக்கு தேங்காய் சுடுற ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.